ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மூன். இன்னைக்கு நம்ம எந்தமையோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா சத்தூர் ரயில்வே ஸ்டேஷன். இந்தமையோட ரிவியூவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்புறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் 2023 தமிழ் டபுளா ஆஹா வீடியோஸில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு த்ரில்லர் ட்ராமா மூவி. இந்த மூவி 2022 தெலுங்குல ரிலீஸ் ஆனால் ஒடேலா ரயில்வே ஸ்டேஷன் மூவியோட அஃபிஷியல் தமிழ் டப்டு வேர்ஷன் தான் இது. இந்த மூவியோட ஷார்ட் அண்ட் ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஐபிஎஸ் ஆஃபீஸராக அவரோட சொந்த ஊருக்கே வராரு. ஒரு சின்ன ராபரி கூட இல்லாத ஊரில் சடனாக ரேப் அண்ட் மர்டர் கேசஸ் ஃபில் ஆகிக்கிட்டே வருது. ஊருக்குள்ளே யார் அந்த கொலையெல்லாம் பண்ணுறாங்க, அதுவும் பர்டிகுலராக புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணுங்களையே பார்த்து தேடி யார் ரேப் பண்ணி மர்டர் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன ஆகுதுங்கிறத நம்ம போலீஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய கதையோட ஹீரோ தேடி கண்டுபிடிச்சாரா இல்லையாங்கிறதுலாம் இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதை யார் பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்கிறத இந்த மூவியோட மேஜர் ஹைலைட்டாக இருக்குது. பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரி. தெலுங்கானாவில் உடையில கிராமத்தில் நடந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை அப்படியே படமாக எடுத்திருக்காங்கிறதுனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த மூவியோட ஃபோர்ஸ் ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் டபிங் ரொம்ப நீட்டாக ப்ராப்பராக லிப்ஸிங் கூட பண்ணிருந்தாங்க. ரெண்டாவது ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, பர்ஃபார்மன்ஸ் இந்த மூவியில் நடிச்ச எல்லாருமே பர்ஃபெக்டாக அவங்களுக்கு கொடுத்த ரோல் ஜட்ஜ் பண்ணி நீட்டாக நடிச்சுட்டு போயிருக்காங்க. தேர்ட் ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரி ஸ்க்ரீன் பே பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு க்ரைம் த்ரில்லர் ட்ராமா, ஸ்லோ பர்ன் த்ரில்லர் ட்ராமா, இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட செம்மையாக இருந்துச்சு. ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை ஃபிக்ஷனெல்லாம் கரெக்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரிலேட்டபிளாக இருக்கக்கூடிய நிறைய விஷயத்தையும் கனெக்டிங் ஃபேக்டரோட மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுனால கான்ஃப்ளிக்ட் அண்ட் கேரக்டரைசேஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருந்தனால என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸ்க்ரீன் பே பொறுத்த வரைக்கும் ரைட்டிங்கில் இன்னுமே பெட்டராக பண்ணிக்கலாங்கிற மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். இந்த அளவு ஸ்லோவாகவும் ப்ரெடிக்டபிளாகவும் இருக்க தேவையில்லைங்கிறது என்னோட ஒரு பர்சனல் சஜஷன் அண்ட் ஒப்பீனியனாக தான் இருந்துச்சு. டெக்னிக்கலாக வாட்சபிளாக இருந்துச்சு. சினிமோகிராஃபி பொறுத்த வரைக்கும் கலர்ஃபுல்லான வில்லேஜ் ரூரல் ரஷிங் ரெட் தீம் விஷுவல்ஸாக கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணிட்டு போயிருக்காருங்கிறது இந்த மூவி பார்க்கும்போது நீங்களும் நோட் பண்ணிங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் நிறைய சீன்ஸை எலிவேட் பண்ணியிருக்கு. இன்னுமே கமர்ஷியல் மாஸ் மசாலா எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இவங்க ஓவர் டூ பண்ணி வந்துக்கலாம். 18+ தான் தனியாகவே பாருங்க தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த மூவிலையுமே லாஜிக் ரீசனிங் நிறைய இடத்துல அடி வாங்கினுச்சு. கனெக்ஷன்ஸ் எதுவுமே கான்ஃப்ளிக்ட் நடுவில் கரெக்டாக இல்லாததுனால சரி கன்ஃபியூஷனே கண்டிப்பாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஒரு ஹாஃப் பேக்கடு த்ரில்லர் மூவியாக தான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். இந்த மூவியோட மேஜரான நோட்டபிளான ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நேட்டிவிட்டி ஃபேக்டரோட இருக்கக்கூடிய பேஸ்டான ரியல் லைஃப் க்ரைம் த்ரில்லர் ட்ராமாவை எடுத்து ஒரு மூவியாக ப்ரெசென்ட் பண்ணதுதான் சொல்லுவாங்க. கிளைமேக்ஸ் இன்னுமே பெட்டராக பண்ணிக்கலாம். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எதுவுமே அவ்வளோ பெருசாக இம்ப்ரெசிவாக கிளிக் அவுட் ஆகல. சஸ்பென்ஸ் ஃபேக்டர் இவங்க ஹோல்ட் பண்ண மறந்துட்டாங்க. கிரிப்பிங்கே இல்லாத ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் ட்ராமாங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா மூவியில் இருக்கக்கூடிய நிறைய சீன்ஸ் ரொம்பவும் ப்ரெடிக்டபிளாக சிம்பிளாக போயிடுச்சு. ரைட்டிங் இன்னுமே ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த சத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் அளவுன்னு கேட்டிங்கன்னா 6.8/10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கம்பெனி ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி, இந்த வீடியோ மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்து டாடா. பை. சி யூ அண்ட் லவ் யூ ஆல்.